மனிதர்களை பற்றி இதுவரை நீங்கள் அறிந்திராத ஒரு அற்புதமான தகவல்கள் தான் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போகிறோம். உலகத்தில் இருக்க எத்தனையோ ஜீவராசிகளை பற்றி நம்ம ஆச்சரியமான தகவலெல்லாம் பார்த்துருக்கோம். ஆனால் இப்போது மனிதனத்தை பற்றின ஆச்சரியமான யாருமே அறிந்திராத தகவல்களை தான் நாம் அந்த பகுதியில் பார்க்க போகிறோம். ஸோ இது இன்னும் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவே கூட இருக்கும். மனுஷங்கள்லாம் நடக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்களோட கைகால் ஆட்டிகிட்டு தான் நடப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட தலையும் ஆட்டிகிட்டே தான் நடக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மனுஷங்க மட்டும்தான் மல்லாந்து படுத்து தூங்குறாங்க. மற்ற எந்த ஒரு உயிரினுமே மல்லாந்து படுத்து தூங்குறது கிடையாது. மனுஷங்களோட உடம்புல வெட்டுனா கூட வளர்ற எலும்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா விலாயணம்பு மட்டும்தான். மனுஷனோட தலையில் பார்த்தீங்கன்னா 22 எலும்பு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மனுஷங்களோட விரலில் வளர நெகம் ஒரு வருஷத்துக்கு சுமார் 2 அங்குல வரைக்குமே நீளமாக வளரும். மனுஷங்களோட எடையை பார்த்தீங்கன்னா அது பூமியில் எப்பவுமே ஒரு நிலையானதை தான் இருக்கு. வேறு கிரகங்களில் அவங்களோட இடம் மாறுபடும். பூமியில் 60 கிலோ இடம் மனுஷன் சூரியனில் 1680 கிலோ இருப்பாங்க. வெள்ளியில் பார்த்தீங்க அப்படின்னா 511 கிலோவாக இருப்பான். சந்திரனில் மிக மிக இட குறையும். அதாவது 0.987 கிலோ மட்டும்தான் இருக்கும். செவ்வாயில் பார்த்தீங்க அப்படின்னா 22.8 கிலோ மட்டுமே இருக்கும். நல்ல உடல்நலம், நல்ல உணவு, உறக்கம், ஆரோக்கியம் என இருந்தாலே மனுஷன் 100 வருஷம் வரைக்கும் வாழலாம். ஜப்பானில் சீனாவில் மனுஷனோட ஆயுள் காலம் ரொம்பவே அதிகம். 100 வயசுமே தாண்டி நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 1947 மனுஷங்களோட சராசரி வயது 33 ஆண்டு. மருத்துவ வசதி பெருகியதுக்கு அப்புறம் 1981 52 ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1986 55 ஆண்டுகளாக மாறிச்சு. இப்போ அதாவது தற்சமயம் 60 அப்படின்றதையும் தாண்டி இருக்கு. மனிதர்களோட மூலையில் பார்த்தீங்கன்னா 85% நீர் இருக்கு. தான்சானிய நாட்டில் இருக்க லே டோலி அப்படின்ற இடத்துல தான் முதன் முதல்ல மனிதனம் தோன்றியதா சமீபத்தில் நடந்த ஒரு ஆராய்ச்சியில் சொல்லியிருக்காங்க. மனுஷங்களோட பல்லு பார்த்தீங்கன்னா 1 தடவை விழுந்து முளைக்கக்கூடியதாக இருக்கு. யானைக்கு மொத்தம் 6 தடவை பல்லு விழுந்து முளைக்கும். நம்ம உடல் வேகமாக வளர்றது மட்டுமல்லாமல் மனுஷன் இறந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 வாரம் தலைமுடியும் நகமுமே வளரும். மனிதன் பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி ஒரு நாளைக்கு 2500 முறை கண்ணை சிமிட்டுறாங்க. முதுகெலும்பு தரையில் படுற மாதிரி உறங்கும் ஒரே உயிரினம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மனிதர்கள் தான். மனித உடல்லையே மிகவும் சிறிதான தசை எதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட நாக்கு. மனிதர்களோட நகம் தினமும் 0.0005 சென்டிமீட்டர் வளரும். மனிதர்கள் பார்த்தீங்கன்னா தினம் 1 நாளுக்கு 31,680 முறை சராசரியாக சுவாசிக்கிறாங்க. 280 கனமீட்டர் காற்றை உள்ளே எழுக்கிறாங்க. பெரும்பாலும் பெருவிரல் நீளம்தான் அவங்களோட மூக்கின் நீளமாக இருக்கும். கடந்த 200 நூற்றாண்டுகளில் மனிதன் 250 வகை உயிரினங்களை அழிச்சிருக்கான். மனிதர்களோட வாய் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் 1 லிட்டர் உமிழ்நீரை உற்பத்தி செய்யுது. நீங்கள் தூங்கி எழுந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் மூளை மிகவும் சுறுசுறுப்பாக இருக்கும். மனிதன் ஒவ்வொரு ஆண்டும் சுமார் 4 கிலோ தோல் செல்களை இழக்கிறான். குழந்தைகள் அழும்போது குறைந்தது 1 மாத வயது வரைக்கும் அவங்களுக்கு கண்ணீர் வராது. மனிதனுடைய இதயம் சராசரி ஆயுள் காலத்தில் 3 பில்லியனுக்கும் அதிகமான முறை துடிக்கும். மனிதனோட பல்கள் சுறா பற்களை போலவே ரொம்பவே வலிமையானவை. உங்களோட இடது நுழையில் உங்கள் வலது பக்கத்தை விட 10% ரொம்பவே சின்னதாக இருக்கும். மனுஷங்க மட்டும்தான் வெக்கப்படுறாங்க. மனிதனோட மூக்கு அப்புறம் காது வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்து வளர்ந்து கொண்டே தான் இருக்குது. உங்கள் வாசனை உணர்வு பார்த்தீங்கன்னா உங்கள் சுவை உணர்வை விட 10,000 மடங்கு அதிக உணர்வு திறன் கொண்டதாக இருக்குது. மனித உடல் பயன்படுத்தும் ஆக்சிஜனோட கால் பகுதி மேல் மூளையில் தான் பயன்படுது. மனிதன் மூளை 3 பவுண்ட் 1.5 கிலோ எடையுள்ளதாக இருக்கும். இது உடலின் எடையில் வெறும் 2% மட்டும்தான் கொண்டிருந்தாலும் கூட அதோட ஆற்றலில் 20% மட்டும்தான் பயன்படுத்துது. இசையை கேட்கும்போது உங்கள் இதய துடிப்பு தாளத்தோடு ஒத்துசைக்கும். ஆரோக்கியமான மனித இதயம் 1 நிமிடத்துக்கு சராசரியாக 75 முறை துடிக்கும். மனிதன் ஒரே நேரத்தில் சுவாசிக்கவும் விழுங்கவும் முடியாது. மனித நாவில் சுமார் 10,000 சுவை மொட்டுக்கள் இருக்கும். சுவை என்று நாம் நினைப்பதில் 80% உண்மையில் வாசனை தான். சுவை வாசனை உணர்வின் கலவையாகும்.